வணக்கம், நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தயாராக வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் மற்றும் விஏஓ தேர்வுகள் செப்டம்பரில் கால் ஃபார் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு குரூப் ஃபோருக்கு தான் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல்னாலும் படிக்க ஆரம்பிங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா அப்படின்னா 3 to 4 months நமக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மூணே மூணு விஷயத்தை மட்டும்தான். ஸோ அந்த மூணு விஷயம் நான் சொல்கிறேன் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தெளிவா வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க, ரொம்ப அசால்ட்டா இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கொரோனாவோட சுச்சுவேஷன் குறைஞ்சிட்டு வருது. ஸோ ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறக்கான சாதகமான சூழ்நிலைகள் வந்துட்டு வருது. ஸோ அப்போ சாதகமான சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு ஆன்வல் பிளானரில் படி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பரில் நமக்கு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ புதுசாக ஒரு ஆன்வல் பிளானர் போட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஆன்வல் பிளானரை செப்டம்பர் மாதத்துலேருந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறதுனால ஸோ பல்க் அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு ரெக்யூர்மெண்ட்டில் எடுத்தாங்க அப்படின்னா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோரை நமக்கு கால் ஃபோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிக பேர் எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா கன்ஃபார்ம் அது குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமை கால் ஃபோர் பண்ணி நம்மளை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் இருக்குது. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா சிங்கிள் ஃபேஸில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம், அதாவது நம்ம ஒரே ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எது மட்டும்தான் அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும்தான். மித்தபடி நீங்கள் குரூப் டூ எடுத்துக்கிட்டோம் இல்லை வேற எந்த போஸ்டிங் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு தென் இன்டர்வியூ இருக்கும். ஒரு சிலதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்துட்டு இருக்கும். ஆனால் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரே எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் மட்டும்தான். ஸோ அதனால குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ செப்டம்பரில் நம்ம எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம் குரூப் ஃபோர் டூ தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சப்போஸ் குரூப் டூ வந்துட்டு வராமல் குரூப் ஃபோர் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 2 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன், ஒரு 3 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மைண்டில் வச்சுட்டு தெளிவாக வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ்டாக நம்ம படித்தா மட்டும்தான் கன்ஃபார்மாக நம்மளால் வேலைக்கு போக முடியும். காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நம்புங்க. ஸோ நம்பி படிக்க ஆரம்பிங்க. இது நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு அது பாசிபிளாக இருக்கும். மித்தபடி நீங்கள் குரூப் டூக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து படிச்சுட்ருங்க. நீங்கள் குரூப் ஃபோருக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்குது. ஸோ தயவு செஞ்சு படிங்க, படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.